அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கயா சையதியா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கயா சையதியா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கயா சையதியா ரஹ்மத்துல் ஆலமீன் வயா ஷஃபீஇல் முதனிபீன், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் நாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். சலவாத்தனும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் உயிரிலும் மேலான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்துயர்ந்த தாபியூன்கள், தபவு தாபியீன்கள், வலிமார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். கல்முனை மொஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகி தர்கா ஷரீப் நிர்வாக சபையினருடைய ஏற்பாட்டில் கல்முனை அகலு சுன்னத்துவல் ஜமாத் உலமா சபையினருடைய வழிகாட்டலிலே இடம்பெற்று வருகின்ற மாபெரும் மீலாது நபி பெருவிழா நிகழ்விலே இன்று 10வது நாள் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. இன்றைய தினம் இந்த மேடைக்கு வரவழைக்கப்பட்டு இஸ்லாமிய கலை நிகழ்வுகளை தருவதற்காக வரிதந்திருக்கின்ற மதரிசா கல்முனை மஸ்ஜிதுர் ரையாம் பள்ளிவாசலில் இயங்கி வரும் ரையான் மக்தப் மதரிசா மாணவ மாணவிகளினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த மதரிசாவினுடைய அதிபர் சங்கிக்குரிய மௌலவி ஏ சி எம் மொஹிதீன் மண்பாய் உட்பட இங்கு வரைதந்திருக்கின்ற மாணவர்கள், அன்புக்குரிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்போடு ஏற்பாட்டு குழுவினர் சார்பாக வரவேற்று கொள்கின்றோம். நிகழ்வுகள் யாவும் இங்கிருந்து மிஹராஜ் முகநூல் தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு ரைஆன் மக்தப் மதரசா மாணவ மாணவிகளினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வினை ஆரம்பம் செய்யும் முகமாக முதலில் கிராத் இடம்பெறுகின்றது. கிராத்தினை தருவதற்காக எம் எஃப் எம் நிஸ்கான் மற்றும் தமிழில் தர்ஜுமாவினை தருவதற்காக எஸ் எஃப் ஹாரிசா நிஹிலா, ஆங்கிலத்தில் தர்ஜுமாவினை தருவதற்காக எம் பி எஃப் ஹனா ஜனத் ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர்ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்ரஹீம். தப்பத் யதா அபில் ஹபின் வதப் மா அனா அன்ஹு மாலுஹு வமா கஸப். சயஸ்லா நாரன் தாத் லஹப், வம்ரஅத்துஹு ஹம்மாலதல் ஹதப், ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஷத். நன்றி, வஸ்ஸலாம். எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தொடுகிறேன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அபு லஹபின் கைகள் நாசமடைக, அவனும் நாசமாவனாக. அவனுடைய செல்வங்களும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. மறுமையில் கொழுந்து விட்டறியும் நெருப்பில் அவன் பிரவேசிப்பான். விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியும் அதில் பிரவேசிப்பாள். In the name of Allah, most gracious and most merciful, we raise the hands of the Father of Flame. We raise He, no profit to Him from all His wealth and all His coins. Barren soon will be in a fire of blazing flame. His wife shall carry crackling wood as fuel, and visit a drop of palm leaf as will acrid. Thank you. சதகல்லாஹுல்லாலி.
நிகழ்வினை கிராத் ஓதி ஆரம்பித்து வைத்த எம் எஃப் எம் நிஸ்கான் மற்றும் தமிழில் தர்ஜுமா வழங்கிய எஸ் எஃப் ஹாரிசா நிஹிலா, ஆங்கிலத்தில் தர்ஜுமாவினை தந்த எம் பி எஃப் ஹனா ஜனத் ஆகியோருக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரயான் மக்தப் மதரசா மாணவ மாணவிகளினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்விலே அடுத்த அம்சமாக இடம்பெறுகின்றது குழு கசீதா. அதனை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் ஏ எம் எஹான், ஏ ஏ எஸ் டி தப்சீர், எம் என் முகம்மது ஹானி ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், ஸல்லா அலைக யா ரசூலல்லாஹ் வஸல்லம். குழு கசீதாவினை வழங்கிய அந்த குழுவினர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்த அம்சமாக இடம்பெறுகின்றது மூன்றாம் கலிமாவினை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் எம் ஆர் எம் முகம்மத் சஹி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.
மூன்றாங்கலிமா தம்ஜீத், மூன்றாங்கலிமா மகத்துவப்படுத்துதல். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அல்லாஹு தஆலா தூய்மையானவன், மேலும் வணக்கத்துக்குரிய நாயகன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். இன்னும் பாவத்தை விட்டு விலகிக்கவும் நன்மையான காரியத்தை செய்யவும் அல்லாஹ்வின் உதவியின்றி எவ்வித சக்தியும் இல்லை. நன்றி, வசலாம். மூன்றாம் கலிமாவினையும் அதனுடைய பொருளினையும் தந்த எம் ஆர் எம் முகமது சஹி அவருக்கு இந்த வேளையில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்த அம்சமாக இஸ்லாத்தின் கடமைகளை தருவதற்காக ஆர் அப்துல்லா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து. பூனியல் இஸ்லாமோ அலா ஹம்சின் சஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி வ இகாமி ஸலாத்தி வ இதாயி ஸகாத்தி வ ஸௌமி ரமலான வ ஹஜ்ஜில் பைத்தி அனிஸ்தா இலைஹி சபீலன். வணக்கத்துக்கு முதலாவது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹு தாலாவை தவிர வேறே அருமில்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் திருத்தூதர் ஆவார்கள் என்றும் சாட்சி கூறுதல். இரண்டாவது தொழுகை நிலைநாட்டுதல். மூன்றாவது சகாத் கொடுத்தல். நான்காவது நோன்பு நோற்றல். ஐந்தாவது சக்தியுள்ளவர் ஹஜ் செய்வது. நன்றி, வசலாம். இஸ்லாத்தின் கடமைகளினை தந்த ஆர் அப்துல்லா அவருக்கு இந்த வேளையிலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ரைஆன் மக்தப் மதரசா மாணவ மாணவிகளினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்விலே அடுத்த அம்சமாக இடம்பெறுகின்றது கரோக்கியுடன் அழகிய இஸ்லாமிய கசீதாவினை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் எம் ஜே எம் மக்காரிம். கைகள் உம்மை சேர்வோம் பிருதௌசில் நாமும் சொல்வேன் சலாம் நபிக்கு அஸ்ஸலாம். தொழுதீர்த்தினமும் வந்தது இறைவகின் ஒலியும் சொல்வேன் சொல்வேன் சலாத்தை அஸ்ஸலாமு அலைக்கயா யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கயா ஹபீபி
அஸ்ஸலாமு அலைக யா ஹபீபி யா நபி அல்லாஹ் யா ரசூல் அல்லாஹ். வந்தீரருளாக உலகில் வழிகாட்டிட நபியன உதித்தீர், ஒளியூட்டும் தாரகை நீங்கள் உம்மருகில் வாழ வேண்டும். வந்தீரருளாக உலகில் வழிகாட்டிட நபியன உதித்தீர், ஒளியூட்டும் தாரகை நீங்கள் உம்மருகில் வாழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ஹபீபி யா நபி அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ஹபீபி யா நபி அல்லாஹ். நன்றி வசனம். கரோக்கியுடன் அழகிய இஸ்லாமிய கசீதாவினை வழங்கியிருந்த எம் ஏ எம் மக்காரிம் அவருக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரைஆன் மக்தப் மதரசா மாணவ மாணவிகளினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இந்த மேடையினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்விலே அடுத்த அம்சமாக கவிதை, அதனை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் எம் ஜே எம் மஆதில். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா நூரல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலை. எம் இருவிழி ஒளியும் இலங்கிடுது, எம் இருவிழி ஒளியும் இலங்கிடுது, தாங்கள் பிச்சையிட்ட ஒளித்துளியாலன்றோ, தாங்கள் பிச்சையிட்ட ஒளித்துளியாலன்றோ. கண்மணியே என்னுயிரே, கண்மணியே என்னுயிரே, அன்றேல் யாம் கண்ணிருந்தும் குருடர்களே, கண்ணிருந்தும் குருடர்களே, இதை உணரும் போதில் உள்ளத்தில் ஒளிப்பிரகாசம் ஊற்றெடுக்குது நாயகமே, ஊற்றெடுக்குது நாயகமே. கார்மேகம் குடைபிடித்த காத்தமுன் நபி அலையே, கார்மேகம் குடைபிடித்த காத்தமுன் நபி அலையே. மேலுலக மேன்மையரும் மேலோனும் உமைப்புகளும் உய செலவாத்தியாம் மோதி இப்பூ உலகில் பூத்திடுவோம், இப்பூ உலகில் பூத்திடுவோம். பொன்னான நன்னபியே கண்ணான கண்மணி மேல், பொன்னான நன்னபியே கண்ணான கண்மணி மேல், நேரம் காலம் எல்லாம் கவிச்சரங்கள் தொடுத்திடுவோம், புவி வாழ்வில் ஜெயித்திடுவோம். நேரம் காலம் எல்லாம் கவிச்சரங்கள் தொடுத்திடுவோம், புவி வாழ்வில் ஜெயித்திடுவோம். நன்றி வசல்லம். கவிதையினை தந்த எம் ஜே எம் மஆதில் அவருக்கு இந்த வேளையிலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்த அம்சமாக சிறப்புரை ஒன்றினை வழங்குவதற்காக வசந்த மாதமாம் ரபியூனில் அவ்வளை வரவேற்று அந்த சிறப்புரை, அதனை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் எம் பி எஃப் ஹனா ஜனத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சையதி யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹும சல்லி வசல்லிம் வபாரிக் அலை. அண்ணலார் பிறந்த மாதம் வருகிறது, அருளை அள்ளிச் சொறிய போகிறது. மாணவி பிறந்த மாதம் வருகிறது, பேரின்பம் காணவே மனம் நாடுகிறது. பெருமானார் பிறந்த மாதம் வருகிறது, மனதில் இன்பம் பொங்கப் போகிறது. கோமான் நபி பிறந்த மாதம் வருகிறது, கோடி நன்மைகள் சேர்க்கத்தான் போகிறது. பூமான் நபி பிறந்த மாதம் வருகிறது, பூதரகம் சிறக்கப் போகிறது. உத்தம நபி பிறந்த மாதம் வருகிறது, உலகெங்கும் விழா கோலம் பூணுகிறது. உம்மி நபி பிறந்த மாதம் வருகிறது, உத்தமர்களின் இல்லம் ஏறுங்குகிறது. கருண்ய நபி பிறந்த மாதம் வருகிறது, கருணியினும் கடல் திறக்கப் போகிறது. நிறபேதம் தவிர்ந்த நபி பிறந்த மாதம் வருகிறது, நிறைவான வாழ்வை தரப்போகிறது. சரித்திர நபி பிறந்த மாதம் வருகிறது, ஷைத்தான்கள் தலை குவில போகிறது. முத்து நபி பிறந்த மாதம் வருகிறது, முனாஃபிக்குகள் முகம் தெரிய போகிறது. தாகா நபி பிறந்த மாதம் வருகிறது, தங்கணங்கள் தீர்க்கப் போகிறது. பேரொளி பிறந்த மாதம் வருகிறது, பெரும் ஒளியெங்கும் பரவப் போகிறது. சன்மார்க்கம் தந்த நபி பிறந்த மாதம் வருகிறது, சலவாத்தின் நன்மை கூடப் போகிறது. ஏந்தல் நபி பிறந்த மாதம் வருகிறது, ஏற்றமிகுந்த வாழ்வை தரப்போகிறது. அல்லாஹு தஆலா நாம் யாவருக்கும் அம் பெருமானாரின் புகழ் பாட தௌஹீத் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு. வசந்த மாதம் ரபியூனில் அவளை வரவேற்று சிறப்புரை வழங்கிய எம் பி எஃப் ஹனா சனத் அவருக்கு இந்த வேளையிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பின் தாயகம், அருமை நாயகம், எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவனியில் அவதரித்த நாளினை சிறப்பிக்கும் பொருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மீலாதும் நபி பெருவிழா நிகழ்விலே இன்று 10வது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதரசா ரைஆன் மக்தப் மதரசா மாணவர்களினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்வில் அடுத்த அம்சமாக கசீதா, அதனை தருவதற்கு எம் ஏ எம் ஆரிபை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் 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 அல்லாஹ். நபிமார்கள் போற்றும் நைனார் முஹம்மது, நீலம் போற்றும் நாதர் முஹம்மது. நபிமார்கள் போற்றும் நைனார் முஹம்மது, நீலம் போற்றும் நாதர் முஹம்மது. நாயனும் போற்றும் நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். ஜிப்ரீல் போற்றும் ஜலால் முஹம்மது, ஜஸூலி போற்றும் ஜமால் முஹம்மது. ஜிப்ரீல் போற்றும் ஜலால் முஹம்மது, ஜஸூலி போற்றும் ஜமால் முஹம்மது. கஸ்ஸாலே போற்றும் கமால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். மின்னலை போன்று புராக்கில் சென்று இறைவனை பார்த்த மிஹ்ராஜ் முஹம்மது. மின்னலை போன்று புராக்கில் சென்று இறைவனை பார்த்த மிஹ்ராஜ் முஹம்மது. மஹ்சரின் அதிபர் மதீனா முஹம்மது,
முகமதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். உவைஸல் கருணியின் ஹஸ்ரத் பிலாலின் உயிரில் கலந்த உண்மை முகம்மது. உவைஸல் கருணியின் ஹஸ்ரத் பிலாலின் உயிரில் கலந்த உண்மை முகம்மது. உஹதே பத்ர் தலைவர் முஹம்மதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். நன்றி, வஸ்ஸலாம். அந்த கசீதாவினை வழங்கிவிட்டு சென்ற எம் ஏ எம் ஆரிப் அவருக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாபெரும் மீலாது நபி பெருவிழா நிகழ்வில் இன்று 10வது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நிகழ்வுகள் யாவும் மேராஜ் முகநூல் தொலைக்காட்சி வாயிலாக இங்கிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன என்பதனை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்த அம்சமாக எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வருகை எனும் தலைப்பிலே பேச்சொன்றினை தருவதற்காக எம் கே எம் மகாரிம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சையதி யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சையதி யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஷஃபீ அல் முத்னபீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலை. பேரொளி பொங்கும் புனித ரபியுல் அவ்வல் மாதத்தின் சிறப்புகள் பற்றி சிறு உரையாற்றலாம் என நினைக்கிறேன். அல்லாஹ் எதையும் வீணுக்கு படைக்கவில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. அதில் 124,000 நபிமார்களையும் 313 ரசூல்மார்களையும் படைத்து அவர்களின் சிறப்புக்கும் மேன்மைக்கும் உரிய தலைவராக கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியுள்ளான். இதேபோல் 12 மாதங்களில் உண்டு. அதில் ரமலான் மாதம் சிறப்பானது. அதிலும் ஓர் இரவு 1000 மாதங்களை விட சிறப்பான லைலத்துல் கதிர் இரவு சிறப்பானது. ஏனென்றால் அல் குர்ஆன் அந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. 7 நாட்களில் வெள்ளிக்கிழமை சிறப்பானது. இவ்வாறு சிறப்பாக்கப்பட்ட வரிசையில் அல்லாஹ்வின் அருளாக நூறாக நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக திகழும் அன்னலே பெருமான் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததால் தான் புனித ரபியுல் அவ்வல் மாதம் பூத்துக்குலுங்கி வசந்தம் வீசும் ஓர் மாதமாகும். அருள்மறை குர்ஆனின் வெளிச்சத்தின் வாயிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வர்க்கத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் என்று தெளிவாக தெரிகிறது. அண்ணல் நபியின் ஒவ்வொரு நடத்தையும் இதயத்தை ஒளிமயமாக்கி வைக்கும் சக்தி கொண்டது. மேலும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை வெற்றியடைய முக்கிய ஒரு சாதனமாக விளங்குகின்றார்கள். அல் குர்ஆன் இறங்கிய மாதம் சிறப்பானது. இறங்கிய இரவு சிறப்பானது. எனில் யாரின் வருகையை வெளிப்படுத்த, யாரின் குணத்தை வெளிப்படுத்த, யாரின் வார்த்தையை வெளிப்படுத்த, யாரின் உள்ளத்தின் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த நபிகள் பிறந்த மாதம் எத்தகைய சிறப்பும் புண்ணியமும் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். எம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளும் நேரமும் எத்தனை உன்னதமிக்கமா இருக்க வேண்டும். அண்ணல் நபியின் குணம் குர்ஆனாகவே இருந்தது என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். எம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை அவர்களின் புகழை கொண்டு பூமாலை சூடுங்கள். அண்ணல் நபி மீது எந்தளவு இறைவன் அன்பு வைத்திருக்கிறான் என்றால், நபியே, உங்களை படைக்காவிட்டால் இந்த உலகத்தையே படித்திருக்க மாட்டேன் என தெளிவாக கூறுகின்றான். இதனால் தான் அண்ணல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை உலகத்திலே மூளை முடுக்கெல்லாம் நாளாக வெளிப்படுத்தும் ஒளிவிளக்கா இஸ்லாமிய சமூகம் ஒன்றிணைந்து நபிமார்களின் புகழாரங்களை பாடிக்கொண்டிருக்கின்றது. அண்ணல் நபிகளார இறைவன் தன்னுடைய நூறிலிருந்து படைத்தான். எனவே நாமும் தமது குழந்தையும் நேரான வழி நடக்க வேண்டுமானால் நபிகளாரை பின்பற்றி மனதார வாழ்வோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வருகை எனும் தலைப்பிலே உரை நிகழ்த்தி விடைபெற்ற எம் ஏ எம் மகாரிம் அவருக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 26ஆம் திகதி திங்கட்கிழமை தீன் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டிருந்த எமது இந்த மாபெரும் மீலாது நபி பெருவிழா நிகழ்வானது இன்று 10வது நாளாக
இருந்து கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற 8ஆம் திகதி சனிக்கிழமை எமது நிகழ்வுகள் யாவும் நிறைவுக்கு வர இருக்கின்றன. 9ஆம் திகதி மஹரிப் தொழுகையின் பின்னர் இங்கு கலந்து சிறப்பித்த ஒவ்வொரு குர்ஆன் மதரசாக்களிலும் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட 3 மாணவர்களுக்குமான பரிசில்கள் எதிர்வருகின்ற 9ஆம் திகதி மஹரிப் தொழுகையை தொடர்ந்து வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்றைய தினம் தொடர்ச்சியாக அந்த மாணவர்களின் பரிசளிப்பு நிகழ்வினை தொடர்ந்து கண்ணியத்துக்குரிய உலமாக்களினால் சன்மார்க்க சொற்பொழிவும் நிகழ்த்தப்பட இருக்கின்றன என்பதனை இந்த வேளையில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்விலே அடுத்த அம்சமாக கவிதை அதனை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். எம் ஆர் எஃப் ரிசா ஹானி. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா சையதி யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா சையதி யா ஹபீபல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலை. இதய சிம்மாசனத்துள் இயற்றுகின்றோம் புகழ்கீரம் எம்மானே. இதய சிம்மாசனத்துள் இயற்றுகின்றோம் புகழ்கீரம் எம்மானே. ஈருலகின் எழில் கோனே ரஹ்மதுன்லில் ஆலமீனே. ஈருலகின் எழில் கோனே ரஹ்மதுன்லில் ஆலமீனே. மெஞ்சா சுடர் வீசும் மேதகு மேனியரே. மெஞ்சா சுடர் வீசும் மேதகு மேனியரே. அஞ்சான இருள் எம்மில் எப்போதும் சூழாமல் காத்து கருணை செய்யும் ஜோது பிரகாசன் இதியே. அஞ்சான இருள் எம்மில் எப்போதும் சூழாமல் காத்து கருணை செய்யும் ஜோதி பிரகாசநிதியே. போற்றுகின்றோம் புகழுகின்றோம் பூமானே சீமானே. போற்றுகின்றோம் புகழுகின்றோம் பூமானே சீமானே. நன்றி. வசலாம். கவிதையினை தந்த எம் ஆர் எஃப் ரிசா ஹானி அவருக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரஹ்மத்துலில் ஆலமீன் முழு உலகிற்கும் அருக்குடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஜனன தினத்தினை சிறப்பிக்கும் பொருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மீலாது நபி பெருவிழா நிகழ்விலே இன்று இஷா தொழுகையின் பின்னர் புனிதம் நிறை இந்த சுபஹான மௌலித் மஜ்லிஸ் ஓதப்பட்டு அதன் பிற்பாடு இடம்பெற இருக்கின்ற சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்விலே உரை நிகழ்த்த இருக்கின்றார் பிரபல ஹஜ் உம்ரா வழிகாட்டி எங்கள் அன்புக்குரிய மௌலவி அல் ஹாஜ் டி ஆர் நௌஃபர் அமீன் வாஹிதி ஜேபி அவர்களினால் இன்று மௌலித் மஜ்லிஸினை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்விலே உரை நிகழ்த்த இருக்கின்றார் என்பதனை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரயான் மக்தம் குர்ஆன் மதரசா மாணவ மாணவிகளினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இந்த மேடையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெறுகின்றது கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பொன்னான பொன்மொழிகளில் சிலவற்றினை கூறுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். எஸ் எஃப் ஹாரிசா நிஹ்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அந்த பொன்மொழிகளினை தருவதற்கு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன் அபி சஈதில் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு கால கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் لا تسبوا أصحابي فلو أن أحدكم أنفق مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصفا. حضرت أبو سعيد الخدري خدري رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனது தோழர்களே ஏசாதீர்கள், உஹத் மலையை போன்று ஒருவேளை நீங்கள் செலவு செய்தாலும் சஹாபாக்கள் செலவழித்த முக்கால் ஒரு முத்து 650 கிராம் ஐயோ, அதன் பாதியை கூட எட்டாது என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் ஸஹீஹுல் புஹாரி. அன் முஹம்மது இப்னு ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அன் அபீஹி கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
லா யதுகுலுல் ஜன்னத காதிஉன். ஹஸ்ரத் முஹம்மது இப்னு ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உறவை முறித்து வாழ்பவன் சுவனம் செல்ல மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். நூல் சுனனுத் திர்மிதி. அன் வாதிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துல்ஹிர ஷமாதத லிஅஹீல ஃபயர்ஹமஹுல்லாஹு வயபுதலீக. ஹஸ்ரத் வாசிலத் இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உன் சகோதரன் துன்பத்தில் இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடையாதே, அல்லாஹ் அவர் மீது இறக்கப்பட்டு உன்னை துன்பத்தில் ஆழ்த்திவிடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் சுனனுத் திர்மிதி. அனில் முஹீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு கால سمعت النبي صلى الله عليه وسلم يقول ان الله كره لكم ثلاثا كيل وقال وإلاءة المال وكثرة السؤال. ஹஸரத் முஹீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களிடம் மூன்று விடயங்களை அல்லாஹ் வருகின்றான், கேள்விப்பட்டேன், இன்னார் சொன்னார் என்று உறுதியில்லாதவற்றை பேசுவது, பொருட்களை வீண்விரயம் செய்வது, அனாவசியமான கேள்விகளை அதிகமாக கேட்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் ஸஹீஹ் முஸ்லிம். அன் அபி உபைதத இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாபிஉ மினதன்பி கமன் லா தன்ப லஹு. ஹஸரத் அபு உபைதத இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பாவத்திலிருந்து தௌபா செய்துவிட்டவர் அவர் பாவம் இல்லாதவரை போன்று ஆகிவிடுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் சுனனு இப்னு மாஜா. நன்றி. வசனம். எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய சொல், செயல், அங்கீகாரம், ஹதீஸ், அந்த ஹதீஸ்களில் சிலவற்றினை வழங்கிவிட்டு சென்ற எஸ் எஃப் ஹாரிசா நிஹ்லா அவருக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உள்ளமை உடைய கஜானாவின் கருவூலமானவர்கள், கொடையுடைய களஞ்சியங்களின் திறவுகோலாவார்கள், உண்டாக்குகின்ற பரம்பொருளுக்கும் உண்டாக்கப்பட்ட பொருளுக்கும் கிபிலா ஆவார்கள், லிவாவுல் ஹம்து எனும் புகழின் கொடிக்கும் மகாமுல் மஹ்மூத் எனும் மறுமையில் புகழப்பட்ட பதவிக்கும் உரியவராவார்கள், ஆலமுல் மலக்கூத் எனும் உலகைச் சேர்ந்த கிரகங்களுடைய புறா ஆவார்கள், ஆலமுல் ஜபரூத் எனும் உலகின் மகத்தான திருச்சன்னிதான மயில் ஆவார்கள், ஆலமுல் ஆஹுத் எனும் உலகின் இறையில்லத்து போதகராவார்கள், தூக்கமும் மரணமும் இல்லாத நீடித்த ஜீவனுள்ள மன்னவனால் நேசிக்கப்பட்டவராவார்கள். இத்தகைய சிறப்பு எங்கள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த அன்னலம் பெருமானார் ரஹ்மத்துலில் ஆலமீன் முழு உலகிற்குமே அருட்கொடையாய் வந்துதித்த எம்பெருமானார் ரசூலை கரீம் அஹமது முக்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அவனியில் அவதரித்த நாளினை சிறப்பிக்கும் பொருட்டு வருடாம் வருடம் கல்முனை முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளி வாசல் மற்றும் கடற்கரை பள்ளி வாசல் நாகூராண்டகை தர்கா ஷரீம் நிர்வாக சபையினருடைய ஏற்பாட்டிலும் கல்முனை அகலு சுன்னத்துவல் ஜமாத் உலமா சபையினருடைய வழிகாட்டலிலே இடம்பெற்று வருகின்ற மாபெரும் மீலாது நபி விழா இந்த வருடமும் மிகவும் சிறப்பான முறையிலே எஜமான் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாகூரி கஞ்சி சவாயி கஞ்சி பக்ஷே கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களினுடைய புண்ணிய தலத்திலே அமைய பெற்றுள்ள எங்கோண மேடை திறந்த வழியிலே இருந்து சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாளாந்தம் எமது பிராந்திய அல் குர்ஆன் மதரிசா மாணவர்களினுடைய இஸ்லாமிய கலை கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்று இஷா தொழுகையின் பின்னர் சுவனத்தின் பால் அழைத்து செல்கின்ற சுபஹான மௌலூத் மஜ்லிஸ் ஓதப்பட்டு அதன் பின்னர் ஆன்மீக அறவழி பாதையில் ஒளிச்சுடர் பரப்புகின்ற அறிஞர் உலமாக்களினுடைய சன்மார்க்க சொற்பொழிவும் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையிலே இன்று 10வது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய தினம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதரிசா மஸ்ஜிதுர் ரைஆன் பள்ளிவாசலிலே இயங்கி வருகின்ற ரைஆன் மக்தப் குர்ஆன் மதரிசா மாணவ மாணவிகளினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடல் கடந்து வாழ்கின்ற எமது மாணவி நேசர்களும் இந்த நிகழ்வினை பார்க்க வேண்டும் பார்த்து பய
ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கிருந்து நிகழ்வுகள் யாவும் முஸ்லிம்களின் பூர்வீக உன்னத தொலைக்காட்சி மேராஜ் மோனூல் தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதனை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்த அம்சமாக இடம்பெறுகின்றது. வரலாற்றில் ஓர் ஏடு, அதனை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். எம் ஜே எம் ஆரே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. எம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தன்று 2 ரக்அத்துக்கள் தொழுவித்தார்கள். அதற்கு முன்பும் பின்பும் எதையும் தொழவில்லை. பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பெண்கள் பகுதிக்கு வந்தார்கள். பெண்களுக்கு உபதேசித்து விட்டு தர்மம் செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். உடனே பெண்கள் தங்களது காது வளையங்களையும் கை வளையங்களையும் தர்மமாக வழங்கினார்கள். ஆதாரம் புகாரி. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நன்றி, வஸ்ஸலாம். வரலாற்றில் ஓர் ஏடு, அதனை வழங்கிவிட்டு சென்ற எம் ஜே எம் ஆரிப் அவருக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்விலே அடுத்த அம்சமாக ஒரு அழகிய கசீதா, அதனை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். எம் ஜே எம் மக்காரிம் மற்றும் எஸ் ஏ ரசா ஹாரித்தை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூறு நபி வந்தார்கள், நூரை கொண்டு வந்தார்கள், அகிலம் அனைத்தும் ஒளி வீசிட. நூறு நபி வந்தார்கள், நூறு நபி வந்தார்கள், நூரை கொண்டு வந்தார்கள், அகிலம் அனைத்தும் ஒளி வீசிட. நூறு நபி வந்தார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். ஹையா அலஸ்
அதான் துவாவினை தந்திருந்தார் ஏ எம் எஹசான். அவருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக அந்த கசீதா இடம்பெறும். எதுவரை சூரிய சந்திரன் வானிலே மின்னுமோ அதுவரை நாயகத்தின் மீலாதினை கொண்டாடுவோம். எதுவரை சூரிய சந்திரன் வானிலே மின்னுமோ அதுவரை நம் நாயகத்தின் மீலாதினை கொண்டாடுவோம். நூறு நபிகள் வந்தார்கள், நூரை கொண்டோ வந்தார்கள், அகிலம் அனைத்தும் ஒளி வீசிட நூறு நபி வந்தார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லா. நாயகத்தின் ஆஷிகீன்கள் நூறின் சுடரை ஏந்திய வீடு வீதி ஊரெல்லாம் அலங்கரித்து செல்வார்கள். நாயகத்தின் ஆஷிகீன்கள் நூறின் சுடரை ஏந்தியே வீடு வீதி ஊரெல்லாம் அலங்கரித்து செல்வார்கள். நூறு நபிகள் வந்தார்கள், நூரை கொண்டு வந்தார்கள், அகிலம் அனைத்தும் ஒளி வீசிட நூறு நபி வந்தார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லா. நன்றி, வஸ்ஸலாம். நூறு நபிகள் வந்தார்கள், நூரை கொண்டு வந்தார்கள் எனும் அந்த ஹசீதாவினை வழங்கிவிட்டு சென்ற எம் ஜே எம் மக்காரிம் மற்றும் எஸ் ஏ ரசா ஹாரித் ஆகியோருக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ரயான் மக்தப் மதரசா மாணவ மாணவிகளினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்விலே இறுதி அம்சமாக கரோக்கியுடன் அழகிய இஸ்லாமிய ஹசீதா அழகுள்ள ஹபீபே என தொடங்கும் அந்த கசீதாவினை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் எஸ் ஏ ரசா ஹாரித். Thank you.
ஹபீபே அன்னல் காத்தமு நபியே எக இறைவனொலியிலே உதித்த உத்தம நபியே உங்கள் உம்மத்திற்காக உம்மை அர்ப்பணித்தீரே அலகுல்ல ஹபீபே அன்னல் காத்தமு நபியே எக இறைவனொலியிலே உதித்த உத்தம நபியே உங்கள் உம்மத்திற்காக உம்மை அர்ப்பணித்தீரே சிறந்த நபியே உங்கள் நேசம் எந்த மீது வீச வேண்டுமே நபியின் பிறப்பு உலகத்திற்கு முதல்வரும் நம் நபியின் பிறப்பு நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் நபியின் பிறப்பு உலகத்திற்கு முதல்வரும் நம் நபியின் பிறப்பு நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அழகான ஹபீபே எங்கள் இறையின் ரசூலே உங்கள் அருளை வாங்கவே ஆவலோடு இருக்கின்றோம் உங்கள் அழகை ரசிக்கவே நாங்கள் பார்க்க துணிக்கின்றோம் அழகுள்ள ஹபீபே அன்னல் காத்தமு நபியே எங்க இறைவனொலியிலே உதித்த உத்தம நபியே அழக புகழ நபியே மகிமை சிறந்த நபியே பெருமை எந்த நபிக்கும் இல்லை அந்த பெயரில் வாழ எங்களுக்கும் தகுதியும் இல்லை இந்த உம்மத் என்ற பெருமை எந்த நபிக்கும் இல்லை அந்த பெயரில் வாழ எங்களுக்கும் தகுதியும் இல்லை தங்கமான ரசூலே அகில அழகின் சிகரமே உங்கள் வாழ்க்கையில் தானே ஏக இறை பொருத்தமே அந்த வாழ்க்கையை வாழ நீங்கள் அருள் புரிவீரே அழகுள்ள ஹபீபே அனல் காத்தமு நபியே ஏக இறைவனொலியிலே உதித்த உத்தம நபியே அழகுள்ள ஹபீபே அனல் காத்தமு நபியே ஏக இறைவனொலியிலே உதித்த உத்தம நபியே உங்கள் உம்மத்திற்காக உம்மை அர்ப்பணித்தீரே நன்றி வசலாம் அழகிய இஸ்லாமிய ஹசீதாவினை வழங்கிவிட்டு சென்ற எஸ் ஏ ரசா ஹாரித் அவருக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் ரயான் மக்தப் மதரசா மாணவ மாணவிகளினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. இந்த மாணவர்களை சிறப்பான முறையிலே ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்தி இங்கு வந்து நிகழ்வினை தருவதற்கு
முயற்சி செய்த இந்த மதரசாவினுடைய அதிபர் சங்கைக்குரிய மௌலவி ஏ சி எம் மொஹியுத்தீன் மண்பை அவர்களுக்கு எமது ஏற்பாட்டு குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அற்றோடு இந்த நிகழ்வினை சிறப்பான முறையில் இங்கு செய்திருந்த மாணவ செல்வங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகையின் பின்னர் புனிதம் நிறைந்த சுபஹான மௌலித் மஜ்லிஸ் இடம்பெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக சலவாத். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.